ஈசாக்கை பற்றி நம்ம சில காரியத்தை இனி தியானிக்கலாம் அது ஒரு குடும்பம் ஈசாக்கு ரெபே கணவன் மனைவி அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் அதெல்லாம் பைபிளில் வாசிக்கிற ஒரு ஃபேமிலி ஒரு கணவனாக ஈசாக்கு என்கிற அந்த திருமண வயதுக்கான இந்த வாலிபனாக திருமணத்துக்கு பிறகும் அதுதான் லைஃப்பாக இருந்திருக்கணும் அவரை குறித்து என்ன சொல்லியிருப்பாருங்க ஆதியாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனம் பாருங்க ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தான் ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானம் பண்ணுவதற்கு வெளியிலே கூடாரத்தை விட்டு தான் தங்கியிருந்த சூழ்நிலை விட்டு தனித்து ஒரு வனாந்தரமான இடத்துல போய் அவர் தியானிக்கிறார் என்ன தியானிச்சிருப்பாரு ஆப்ரஹாம் கத்தரை குறைத்து சொல்லியிருந்த நிறைய காரியங்கள் ஈசாக்கு தெரியும் கத்தர் எப்படி தன்னோடு பேசினார் தன்னோடு உடன்படிக்க பண்ணினார் எப்படி ஆண்டவர் தன்னை எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார் நான் போய் காத்திருந்து ஜெபிக்கும் ஒரு ஆண்டவர் எப்படி வந்து பேசுவார் ஒரு சிதைகிதனை போல பேசுவார் என்பதெல்லாம் ஆபிரகாம் தன்னுடைய குமாரனுக்கு சொல்லி இருப்பார் ஈசாக்குள்ள அந்த ஆசை நானும் கத்தரை தியானிக்கணும் அவரோட பேசணும் அவர் என்னோடு பேசணுன்ற ஒரு ஆசையோட வனாந்தரத்துக்கு போகிறேன் தனியாக யாருடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தனியாக போய் பண்ணி தியானிக்கிறார் ஆண்டவரை குறித்தும் அவருடைய வல்லமை குறித்தும் அவர் தியானிக்கிறார் அந்த பழக்க மீசாக்கு கிறந்தது புருஷர்கள் கணவன்மார்கள் ஆண்கள் தியானிக்கிறவங்களாக இருக்கணும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வசனத்தை அவருடைய வல்லமையை அவருடைய அன்பை தியானிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் வேலை முடிச்சுட்டு வரும்போது நீங்கள் பிஸ்னஸ்ல இருந்தாலும் சரி ஏதாவது ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் சரி சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது ஒரு களைப்பு இருக்கும் பகலெல்லாம் வேலை செய்த களைப்பு சில காரியம் மென்டல் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கூட இருக்கலாம் சில பிரச்சனைகள் வந்து உட்காந்து கொஞ்சம் சோர்பாக உங்களுக்கு தெரியும் ஒரு காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு சோஃபாவில் வீட்டில் இலை பாறிகிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்துட்டு அது பிள்ளைகள் மனைவியோடு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் தனியாக ரூமில் போய் தியானத்துக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க யார் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து பெருசெல்லாம் வசனத்தை வாசிங்க அப்படியே வசனத்தை தியானிங்க ஓ அப்படி வசனத்தில் இப்படிலாம் இருக்குது ஆண்டு வரை நீங்கள் கூட இருக்கீங்க உங்களோட அன்புக்காக ஸ்தோத்திரம் இது மாதிரி எனக்கு கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்குது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வச்சுரு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க சிம்பிளாக ரொம்ப கடினமான இல்லை சும்மா அப்படி ஜாலியாக ஃப்ரீயாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட உட்காந்து பேசுகிற மாதிரி தனியாக உட்காந்து ஆண்டுகிட்ட பேசுங்க கதவெல்லாம் மூடிட்டு தனியாக நீங்கள் வந்து வெளியே போக முடிலன்னா வீட்டுக்குள்ளே இல்லை நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க ஒரு தோட்டம் இருக்குது ஒரு வயல்வெளி இருக்குது சும்மா அப்படி போங்க அப்படி தேவ சமூகத்தில் உட்காந்து தியானிப்பாரு அப்போ பாருங்கள் நீங்கள் நல்லா ஃப்ரீ ஆயிடுவீங்க ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து தியானிச்சிட்டு வாங்க நீங்கள் டென்ஷன் போயிடும் இந்த மன அழுத்தம் போயிடும் கவலை போயிடும் பயம் போயிடும் அப்போ மனைப்பிள்ளை கூட நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க ஆண்டவன் நமக்கு இவ்வளோ அருமையான காரியத்தை காரியத்தையெல்லாம் போது எதுக்கு நீங்கள் குழப்பம் அடையணும் அங்கே ஓடணும் இங்கே போடணும் இங்கே தியானம் ஒன்று தேவை உங்கள் வீட்டில் அவர் இருக்கிறார் இனிமையானவர் அவரை தியானிங்க அவருடைய வசந்தத்தை தியானிங்க பாருங்கள் ஈஷாக்கு அப்படி தியானிக்கிற ஒரு புருஷனாக இருந்ததுனால அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம்